ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலரியுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கே உரித்தான வைகாசி விசாகத்தை பற்றி தாங்க. வைகாசி விசாகம் 2024 எந்த நாள் வருகிறது, எந்த நேரம் நம்ம வழிபட வேண்டும் என்பதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்தினீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. ஏன்னா நம்ம சேனல் நிறைய ஆன்மீக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். முருகப்பெருமானுக்கே உரிய மிக முக்கியமான நாளில் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகமும் தாங்க. இந்த நாளில் தான் நம்ம முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாகவே புராண கதைகள் சொல்கின்றனங்க. மொத்தம் 27 நட்சத்திரம் இருந்தாலுமே அவற்றுள் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரம் தாங்க முருகப்பெருமானுக்கே உரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாகவே சொல்லப்படுது. வைகாசி விசாகம் தோன்றிய கதையை ஷார்ட்டாக சொல்லணுன்னா, சிவபெருமானோட நெற்றிக்கல்ல இருந்து தோன்றி 6 தாமரை மலரில் தவழ்ந்த 6 குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள சிறப்பிக்கும் விதமாக தாங்க சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரமே முருகனுக்கே உரிய விரத நாளானதுங்க. அதே போல் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்கே உரியதாயிட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, விசாக நட்சத்திரம் ஞானத்துக்குரிய நட்சத்திரங்க. அதனால தான் விசாக நட்சத்திரத்திலே தோன்றி குழந்தை பொருளை தந்தைக்கே வேதத்தின் பொருளை உரைத்தவர். இது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றுமே அழைக்கிறோங்க. வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளதாங்க வைகாசி விசாகமாகவே கொண்டாடுறோம். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் எந்த நாள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மே 22 புதன்கிழமை வருகிறதுங்க. மே 22 காலை 8:18 மணிக்கு துவங்கி மே 23 காலை 9:43 வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குங்க. இதனால் விரதம் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா மே 22 நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இருக்குங்க. அதனால் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து பூஜை முறைகளை மேற்கொள்ளலாங்க. நிறைய பேர் வைகாசி விசாகத்தன்று கோவில்களுக்கு போய் விரதம் மேற்கொள்வாங்க. திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது, அதுக்குமே ஒரு புராண கதை இருக்குங்க. நிறைய பேர் வைகாசி விசாகத்தன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் தன்னோட விரதத்தை இருப்பாங்கங்க. கோவிலில் போய் விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாங்க, இல்லை நீங்கள் வீட்டில் விரதம் இருந்துட்டு கோவிலுக்கு போய் விரதத்தை முடிக்கிறதுனாலும் முடிக்கலாங்க. நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் வாங்கி கொடுங்க. தேனும் தினைமாவும் கலந்த ஒரு பிரசாதத்தை வரும் பக்தர்களுக்கு முருகன் கோவில் அன்னைக்கு கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க. நாளன்று திருமணம் நடைபெறாதவர்கள், குழந்தை பேறு இல்லாதவர்கள், நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை வச்சிங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றுவாருங்க. இந்த வைகாசி விசாகத்திற்கு நீங்கள் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் பூஜை செய்தீங்கன்னா அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுங்க. முதல் நாளே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு பூஜை ரூம் எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருவோங்க. மறுநாள் காலையில் 6 மணிக்கே எழுந்து விளக்கேற்றி நம்ம முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் இதெல்லாமே படிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா ஓம் முருகா இல்லை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லலாங்க. ஃபுல் டே விரதம் இருந்து சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு விரதத்தை முடிக்கலாங்க. இல்லை வீட்டிலேயே பூஜை செய்து கூட நீங்கள் விரதத்தை முடிக்கலாங்க. இல்லை என்னால் விரதம் இருக்க முடியலன்னா கூட பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாங்க. அவங்கவுங்களோட உடல்நிலையை பொறுத்து தாங்க விரதம் இருக்கிறது இருக்குது. நீங்கள் வேல் வச்சுருந்தீங்கன்னா வேல் பூஜை கண்டிப்பாக செய்யலாங்க. வேலுக்கு அர்ச்சனை விபூதி மற்றும் குங்குமத்தால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அந்த விபூதி குங்குமத்தை தினமுமே நீங்கள் வெளியே கிளம்பும்போது அதை வச்சுட்டு போகலாங்க. நீங்கள் போகிற காரியங்கள் நன்மையில் முடியுங்க. இந்த வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு நம்ம நெய்வேத்தியமாக கந்தரப்பம் எனப்படும் இனிப்பு பண்டத்தை வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா தேனும் திணைமாவும் கலந்த ஒரு பிரசாதத்தை வைக்கலாங்க. அப்படியும் இல்லைன்னா தேன் கலந்த பாலை வச்சு முருகனுக்கு வழிபடலாங்க. இந்த வைகாசி விசாகம் பங்குனி உத்திரத்தை போலவே ரொம்பவே விசேஷமாக இருக்கோங்க. நிறைய கோவில்களில் கூட்டமாக இருக்கோங்க. நிறைய சிறப்பு அபிஷேகங்கள் கோவிலில் நடக்கும், காவடியெல்லாம் எடுப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு திருவிழா போலவே இருக்கும் முருகன் கோவில்கள்லாம். நீங்கள் முருகன் கோவிலுக்கு செல்வது ரொம்பவே சிறப்புங்க.
வைகாசி விசாகத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வைகாசி விசாகத்தை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு உதவுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.